நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைய தினம் ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். பெரியவர் காஞ்சியிலே மடத்திலே இருந்த சமயத்தில் ஒரு தீபாவளி நாள் அன்று நடந்த சம்பவம் இன்றைக்கு நான் சொல்ல போகிற சம்பவம். அந்த மடத்திற்கு குதிரை வண்டிக்காரர் ஒருவர் வருகிறார். அழுக்கடைந்த ஆடை. குதிரை வண்டி ஓட்டி ஜீவனம் செய்கின்றவர்களிடம் என்ன பெரிதாக செல்வம் இருந்துவிட முடியும்? ஆனால் அவர்களுக்கும் தீபாவளின்னு ஒன்று இருக்கு இல்லையா? தீபாவளி அன்றைக்கு கூட அவர் அந்த வண்டியை வைத்து வண்டி ஓட்டி பிழைத்தால்தான் சாப்பிட முடியும் என்கின்ற ஒரு வறுமை. ரயில் நிலையத்திலே இருந்து பேருந்து நிலையத்திலே இருந்து அவருடைய குதிரை வண்டியிலே பலர் ஏறிக்கொண்டு மடத்திற்கு வருவார்கள். மடத்தின் வாசலிலே இறக்கிவிட்டு திரும்பி போவது என்பது அவருடைய வழக்கம். அன்றைக்கு தீபாவளி அன்றைக்கு அந்த குதிரை வண்டிக்காரருக்குள்ளே ஒரு குறுகுறுப்பு. எல்லோரும் உள்ளே போய் பெரியவரை தரிசனம் செய்கிறார்கள். அவரால் நம் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தீபாவளி நாள், நாமும் போய் அவரை போய் தரிசனம் செய்தால் என்ன என்று அவருக்குள்ள ஒரு எண்ணம். இருந்தாலும் தன்னுடைய அழுக்கடைந்த அந்த ஆடை, கலைந்த தலை துண்டு இவைகளை எல்லாம் உத்தேசம் செய்து தயங்கி தயங்கி நிற்கிறார். அப்பொழுது மடத்திலே சமையற்கட்டிலே பணியாற்றுகின்ற சிலர், அவர்களும் அழுக்கான ஆடையோடு தான் இருக்கிறார்கள். அவர்கள் குறுக்கும் மிடுக்குமாக நடப்பதை பார்த்துவிட்டு, இங்கேயும் நம்மை போல் பலர் இருக்கிறார்கள் அப்படின்னு தைரியமாக கையில் இருக்கிற அந்த சாட்டை குச்சியோடு அப்படியே அவர் பாட்டு உள்ள வந்துடுறார். கூட்டம் கூடியிருக்கிறது, பெரியவர் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். இவரை பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். இவர் எங்கே இங்கே வந்தார் என்பது போல பார்க்கிறார்கள். பரவாயில்லையே, இவரிடமும் பக்தி இருக்கிறது என்பது போல் சிலர் பார்க்கிறார்கள். இவர் போன்றவரெல்லாமும் வர வேண்டும் என்று சிலர் பார்க்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவருடைய பார்வையிலேயும் ஒவ்வொரு விதமான பொருள். பெரியவர் பூஜை முடித்து எல்லோருக்கும் பிரசாதம் கொடுக்கும் பொழுது, அதை பார்த்துவிட்டு இவரும் வரிசையிலே நின்று கொண்டு பிரசாதம் வாங்க வரும்பொழுது பெரியவர் கேட்கிறார், என்னப்பா இன்னைக்கு தீபாவளி அதுவுமா, புது துணி போட்டுக்கலையா என்று கேட்கும்பொழுது அவர் சொல்றார், எதுக்கு எங்க இருக்கு சாமி காசு, வர்றது வயிற்றுக்கும் வாய்க்குமே சரியா இருக்கு, என் புழப்பு கொஞ்சம் மாறணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கே நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நம்ம மடத்துக்கு நான் வந்து டெய்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து விடுறேன், ஆனா எனக்கு இன்னைக்கு வர்றதுக்கு தான் விதி இருந்திருக்கு என்று தன் பாணியிலே அவர் பேசுகிறார். இது கேட்ட உடனே பெரியவர் என்ன பண்ணார், பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சீடர்களிலே ஒருவரை கூப்பிட்டு, இன்றைக்கு தீபாவளி அதுவுமாக நம் மடத்திற்கு இவர் செய்வதும் ஒரு பெரிய கைங்கரியம், இவருக்கு நம் மடத்தின் சார்பிலே ஒரு வேட்டியும் துண்டும் கொடுக்க வேண்டும், எடுத்து வா என்று சொல்லவும் அவரும் எடுத்து வந்து பெரியவர் கையில் கொடுக்க, பெரியவர் இரண்டு பழம் பூ எல்லாவற்றையும் வைத்து, இந்தா இந்த மடம் இந்த ஆண்டு நீ தீபாவளி கொண்டாடுவதற்காக உனக்கு இதை தருகிறது என்று சொல்லி கொடுத்தார். அது அந்த குதிரை வண்டிக்காரர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பெரியவருடைய கருணையை நினைத்து ரொம்ப மகிழ்ந்து அதை எடுத்துக்கொண்டு போனவர் அந்த இடத்தை விட்டு போகல, அப்படியே அங்கேயே நின்று கொண்டிருந்தார். அதான் கொடுத்தாச்சே, கிளம்ப வேண்டியதானே, ஏன் கிளம்பாமல் இருக்கிறார் என்று பார்த்தால் தலையை சொரிந்தார். என்னப்பா என்ன விஷயம் என்றார். இல்ல சாமி, எனக்கு கொடுத்துட்டீங்க, என் சம்சாரத்துக்கு நான் இதை எடுத்துட்டு போனா அவ கேப்பா, எனக்கு இல்லையான்னு கேப்பா, அதான் யோசிக்கிறேன் என்று நெளியவும் சிரித்து கொண்டே, பரவாயில்ல உனக்கு கொஞ்சம் கூட சுயநலம் இல்லை, நமக்கு கிடைச்சா போறோம்னு நினைக்கல, உன் மனைவி நீ மறக்காமல் நினைத்து அவளுக்கும் தேவை என்று நினைத்திருக்கிறாய் பார் என்று சொல்லி படத்துல இருக்க சிப்பந்தியை கூப்பிட்டு ஒரு புடவையும் இவனிடம் கொடுத்து அனுப்பு, எனக்கு அது தோன்றல பார் என்று தன்னை பெரியவர் அவர்கள் இந்த இடத்துல நொந்து கொள்கிறார். ஆனா அந்த சிப்பந்தி நெளிகிறார், ஏன்னா புடவை இல்லை, அன்னைக்கு அந்த நேரத்தில் எடுத்து கொடுப்பதற்கு புடவை இல்லை. அவர் அந்த குதிரை வண்டிக்காரனை தனியே அழைத்து, ஏப்பா கொடுத்தா வாங்கிட்டு போக வேண்டியதானே, அடுத்து புடவை கேட்பேன், அதுக்கப்புறம் வரிசையா ஒண்ணு ஒன்னா கேட்பேன், இது மடம்பா, நாங்களே வருகின்றவர்கள் போகின்றவர்கள் கொடுப்பதை வைத்துக் கொண்டுதான் இங்க எல்லாம் நடக்கிறது என்று அவர் ஒரு மாதிரி பேசவும், சரிங்க சாமி, இதுவே நீங்க சொன்ன மாதிரி இதுவே ரொம்ப பெருசு, நான் தான் ஒரு விதர்ப்பம் இல்லாம கேட்டுட்டேன் என்று சொல்லி திரும்ப போகும்பொழுது ஒரு பெண்மணி தடுத்து நிறுத்துகிறார். இரப்பா உனக்கு புடவை தரோம் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணி வேகமாக உள்ளே போனார்.
அந்த பெண்மணி அன்றைக்கு தீபாவளிக்கு என்று புத்தாடை வாங்கி அணிந்து கொண்டு வந்திருந்தாள். அந்த பெண் உள்ளே போனவள் என்ன பண்ணான்னா, தன்னுடைய தான் அணிந்திருந்த புடவையை கழற்றி மடித்து அதை ஒரு புது புடவை போல ஒரு பையிலே போட்டு தான் அதற்கு முன்பு வரை கட்டி கொண்டிருந்த புடவையை எடுத்து கட்டி கொண்டு வந்து அந்த சிப்பந்தியிடம் கொடுத்து, தயவு செய்து இதை அவரிடம் கொடுத்து விடு, இந்த மடத்திலே வந்து பெரியவர் தர சொல்லி ஒன்று கிடைக்கவில்லை என்று அவர் திரும்பி போகக்கூடாது, இது புது புடவைதான், இதற்கு எந்த தோஷமும் இல்லை, என்னுடையதுதான், அதனால் எந்த பாதகமும் இல்லை என்று அந்த பெண்மணி அந்த சீடரிடம் மட்டும் சொல்லுகிறார். அவரும் அந்த அம்மையாரை பார்த்து, கட்டி கொண்டிருந்த புது புடவையை வா நீ கொடுத்தாய் என்று ஆச்சரியத்தோடு, பரவாயில்ல என்று சொல்லி வாங்கி அந்த புது புடவையை அந்த குதிரை வண்டிக்காரரிடம் கொடுக்கவும் குதிரை வண்டிக்காரர் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போயிட்டார். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி, இந்த சம்பவத்தில் கொடுப்பது என்கின்ற விஷயத்தில் ஒரு பெரிய போட்டி, யார் பெரியவர்கள், விக்ரமாயத்தன் கதையில் தான் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும். இந்த மடத்திற்குள்ளே வந்த அந்த குதிரை வண்டிக்காரருடைய பக்தி சிறந்ததா, தீபாவளி அன்றைக்கு ஐயோ அவர் புத்தாடை அணியாமல் இருக்கிறாரே அவருக்கு தர வேண்டும் என்று நினைத்த பெரியவருடைய கருணை உள்ளம் பெரியதா, இந்த இரண்டு பேருக்கு இடையில தான் அணிந்திருந்த புடவையை அவிழ்த்து அந்த குதிரை வண்டிக்காரருடைய மனைவிக்கு கொடுத்த அங்கிருக்கக்கூடிய பெண்மணியினுடைய கொடுக்கும் உள்ளம் பெரியதா என்று இங்கே வந்து ஒரு பெரிய போட்டி. இது ஒரு அற்புதமான ஆரோக்கியமான ஒரு போட்டி. இது நடந்து முடிந்து விட்டது. இது பெரியவருக்கு தெரியாது. இதையெல்லாம் போய் பெரியவரிடம் சொல்லி கொண்டிருப்பார்கள். சற்றைக்கெல்லாம் ஒரு பணக்கார தம்பதிகள் வருகிறார்கள். காரில் இருந்து இறங்கி கையில் தட்டில் பூப்பழம், அதிலே ஒரு பட்டுப்புடவை என்று எடுத்துக்கொண்டு வந்து மடத்திற்கு முன்னாலே வைக்கிறார்கள். பெரியவர் முன்னாலே வைத்து வணங்குகிறார்கள். பெரியவர் கேட்கிறார், என்ன இது என்று கேட்கவும், இன்றைக்கு வீட்டில் விசேஷம், தீபாவளி அதுவுமாக கோயிலுக்கு வந்திருக்கிறேன், வந்த இடத்துல கோயிலில் தரிசனம் எல்லாம் முடிந்தது, காமாட்சி சார்பாக உங்களுக்கு இங்கே கொடுத்து விட்டு போகலாம் என்று வந்தேன், ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறார். உடனே அந்த புடவையை பார்த்த பெரியவர் சற்று தள்ளி பழைய புடவையோடு அமர்ந்து பூஜிப்பதை பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்மணியை கையை காட்டி அருகிலே வர சொல்லி அந்த புது புடவையை எடுத்து தட்டிலே வைத்து அவருக்கு கொடுக்கவும் அந்த பெண்ணுடைய கண்கள் கலங்கி விட்டது. அதாவது அந்த அம்மா சொல்லலை, யாரும் சொல்லலை, இருந்தாலும் பெரியவருடைய தீர்க்க தரிசனத்தில் அது தெரிந்திருக்கிறது. அதை அவர் நேர் செய்து விட்டார். ஒவ்வொரு நாளும் பெரியவர் முன்னாலே பக்தர்களுக்கு இது போல நெகிழ்ச்சியான, நினைத்து பார்க்கும்பொழுது ரொம்ப நெஞ்சுக்கு சுகமாக இருக்கின்ற, நம்பிக்கை தருகின்ற, நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்பது போல் பெரியவர் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இருக்கிறதே நிறைய இருக்கிறது. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.